சூப்பர், கமெண்ட்ஸா? வெரி குட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. செம்மையாக இருந்தது படம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. போய் சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ, சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. ஒர்த் வாட்சிங். படம் சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்கு. வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. பார்ட் ஒன்று வந்து முடிக்கும் போது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது. ஏன்னா அது பார்ட் டூக்கு லீடு வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லீடை வந்து இதில் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி முடிச்சிருக்காங்க. ஏ ரகமனோட பியூஜியமோ அந்தந்த இடத்துல எந்தெந்த எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கரெக்டாக போட்டு நமக்கு ஒரு அந்த புல்லரிக்கிற மாதிரி மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீனுமே எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த குதிரையெல்லாம் வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ரியலாகவே பண்ணியிருக்காங்க. அதனாலே நிறைய செலவும் ஆயிருக்கு படத்தில். அந்த பண்ண செலவுக்கு விஷுவல் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. கதை படித்ததுக்கும் நீங்கள் வீடியோ படம் பார்க்கும்போது அதுக்கு இதுவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகாது. ஏன்னா அதே மாதிரி 100% எடுக்க முடியாது. அதனால் டைரக்டர் வந்து கொஞ்சம் கதைகளை வந்து லைட்டாக மாற்றிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கதையை பார்த்துட்டு அப்படியே இருக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. நார்மலாக நீங்கள் வந்து இது படமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது.